வணக்கம் நேயர்களே, காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழக ஆளுநராக திரு ஆர் என் ரவி பொறுப்பேற்றதில் இருந்தே அவருக்கும் தமிழக அரசுக்குமான கருத்து மோதல், அதிகார மோதல் பல்வேறு தளங்களில் நீடித்து வருவதை பார்க்க முடிகிறது. திராவிடத்தின் மீதான விமர்சனம் தொடங்கி திருக்குறள் மீதான தனது பார்வை வரை ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் தனது கருத்தை வெளிப்படுத்தும் போது தமிழக அரசு திமுக தரப்பில் இருந்து காட்டமான எதிர்வினைகள் வருவதையும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர்கள் தங்களின் அதிகார எல்லைக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் எனவும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசின் வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக செயல்பட்டால் தெலங்கானாவில் தமிழிசை சந்தித்த அவலங்களை தமிழ்நாடு உள்ளிட்ட பிற ஆளுநர்களும் சந்திக்க நேரிடும் என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெலங்கானா அரசு தனக்கு உரிய மரியாதை தரவில்லை என்று கூறியிருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறான கட்டுரை வெளிப்பட்டிருக்கிறது. நீட் முதல் துணைவேந்தர்களை நியமிக்கும் மசோதா வரை பல மசோதாக்களை ஆளுநர் கடப்பில் போடப்பட்டிருப்பதையும், தமிழக அரசு தொடர்ச்சியாக விமர்சன பார்வைகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் இப்படியான கட்டுரை திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேட்டில் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக திமுக ஆளும் தமிழக அரசு சொல்ல வருவது என்ன, திமுக தமிழக அரசு ஆளுநருக்கும் இடையிலான இந்த அதிகார மோதல் என்பது உச்சத்தை எட்டியிருக்கிறதா என்பன போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. அதனை மையமாக வைத்தே இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு நால்வர் சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத், திமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு ராஜீவ் காந்தி, வலதுசாரி திரு நித்யானந்தம், விமர்சகர் திரு பி ஆர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல திரு ராஜீவ்காந்தி, உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். மோதும் போக்கு அதிகமானால் அல்லது தொடர்ந்தால் ஆளுநர் தமிழிசைக்கு ஏற்பட்ட நிலை தங்களுக்கும் ஏற்படலாம் என்பதை தன்னிலை அறியாது பேசியும் செயல்பட்டு கொண்டும் இருக்கும் ஆளுநர்கள் உணர்ந்திட வேண்டும். இந்த கட்டுரை திருமதி தமிழிசைக்கானதா இல்லை திரு ஆர் என் ரவிக்கானதா? இந்த கட்டுரை ஜனநாயகத்தை விரும்புகிற இந்திய மக்களுக்கானது. இந்திய அரசியல் சட்டம் தன்னுடைய முதல்வரியை ஆரம்பிக்கிற போது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று ஆரம்பிக்கும். இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களுக்கென்று ஒரு ஜனநாயக நாட்டை கட்டி கொள்கிறோம். தெலுங்கை, கன்னடத்தை, தமிழை, மராட்டியை, குஜராத்தியை, ராஜஸ்தானியை தாய்மொழியாக கொண்ட பல்வேறு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்தியர்கள் எங்களுக்கென்று ஒரு குடியரசை கட்டியிருக்கிறோம். இந்த அரசியல் சட்டம் இரண்டு அரசுகள் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஒன்று ஒன்றிய அரசு, இன்னொன்று மாநில அரசு. ஒன்றிய அரசு 97 இனங்களில் சட்டம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், மாநில அரசு 66 இனங்களில் சட்டம் பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. இது ரெண்டு இறையாண்மை கொண்ட அரசுகள். பொதுப்பட்டியல் என்று ஒன்று வைத்துக்கொண்டு அந்த பொதுப்பட்டியலில் இரண்டு பேரும் சட்டம் ஏற்றலாம். செயல்படுகிற விதத்தை பொறுத்தளவில் ஏதாவது முரண்பாடு வந்தால் சில தத்துவங்களை சொல்லி அந்த தத்துவத்தின் அடிப்படையில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் செயல்படுத்தலாம் என்று அரசியல் சட்டம் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்குது. அந்த விளக்கம் கொடுக்குற போதே இந்த ஆளுநர் எங்களை பதவியை கொண்டு வருகிற போது தொடக்க காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள், இந்த ஆளுநர் எங்கள் பதவி ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்பட வாய்ப்பு இருக்கிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை வந்துவிடும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், ஆனால் இந்த ஆளுநர் மட்டும்தான் எவ்விதத்திலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக சொல்லி இந்த ஆளுநர் பதவி என்பது ஆட்டுக்கு தாடி போன்றது என்கிற கருத்தியலை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அரசியல் சட்டத்தை மதிக்கிற நாங்கள் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார், அந்த அடிப்படையில் தான் பதவி இருக்கிறோம். ஆனால் அந்த பதவி குறித்தான விமர்சனத்தை நியாயபூர்வமாக எங்களுக்கு கிடைக்கிற எல்லா இடங்களிலும் ஜனநாயகபூர்வமாக நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். சமீப காலங்களில் எஸ்ஆர் பூமி வழக்குக்கு பின்னாடி இந்த 356 பயன்படுத்துவதில் ஆளுநர்களுடைய தனிப்பட்ட பங்கு இருக்குது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திய பின்பு ஆளுநர்களை அறிக்கையை வைத்து உள்துறை அமைச்சகம் மாநில அரசை கலைச்சிடக்கூடாது, இது அரசின் திட்டத்துக்கு எதிரானதுங்கிற கருத்தை மிக வலுவாக சொன்ன பின்பு ஆட்சி பொறுப்பேற்ற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தான் பொறுப்பேற்ற பின்பு ஏறத்தாழ 11 அரசுகளை விலக்கி வாங்கி, இன்னும் சொன்னால் கெஜ்ரிவால் அவர்கள் சொன்னது போல் எம்எல்ஏக்களை காசு கொடுத்து விளக்கி வாங்கி அரசை மாற்றுகிற ஒரு 11 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 11 அரசு மாறி இருக்கு. அதில் பாஜகவுக்கும் சில இடங்களில் பின்னாடி வந்திருக்குது. இவன் தோ மகாராஷ்டிரா உட்பட சில பகுதிகளில், பீகார் உட்பட சில பகுதிகளில் வந்திருக்கு. இப்போ இந்த ஜனநாயகத்தின் தன்மை இருக்குல்ல, அந்த ஜனநாயகத்தன்மையை யார் நிலைக்கிறார்கள் என்றால் ஆளுநர்கள் முடிவு செய்கிற இடத்துக்கு வந்திருக்கிறது. இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து ஆளுநர் இணைந்து செயல்படலை அப்படின்னா இப்படியான பார்வைகளை நீங்கள் முன்வைக்கிறீங்களா? நேரத்துக்கு ஏற மாதிரி அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, இப்போ பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு கவர்னருக்குன்னு. இதே உங்கள் திமுக தலைவராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஆளுநர் பதவி இருக்கும் வரை அவருக்கான மரியாதை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதே அவர் பல கட்டங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு மோதல் போக்கு இருக்கு? இப்போ ஆளுநர் தன்னுடைய அரசியல் கருத்தை அரசியல் பார்வையை வெளிப்படுத்தக்கூடாதா என்ன, ஏன் இப்படியான ஒரு விமர்சனங்களை இப்போ பொம்மைன்னு சொல்றீங்க?
அதிகாரமற்ற பொம்மைகள்னு சொல்றீங்க. நீங்க ஆளுநர் தான் துணைவேந்தரை நியமிக்கணும், அந்த மசோதா வந்து முதலமைச்சர் தான் நியமிக்கணும்னு மாத்தணும்னாலும் அதுக்கு ஆளுநர் தான் கையெழுத்து போடணும். அதிகாரமற்ற பொம்மைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. மசோதா கையில் அதிகாரம் அரசியல் சட்டத்தில் ஆளுநருக்கு இல்லை. மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஆளுநர் கையெழுத்து விடலை, கையெழுத்து போடவில்லை என்றாலும் எந்த சட்டமும், குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடவில்லை என்றாலும் எந்த சட்டமும் இரண்டாவது முறை அனுப்பப்பட்டால் அவர்கள் கையெழுத்து போட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. அது இயல்பாகவே சட்டமாகிவிடும். அது ஒரு மரியாதைக்குரிய இந்தியாவுடைய முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் பொருந்தும். பாராளுமன்றத்தில் மோடியுடைய அரசாங்கம் ஒன்று கூடி ஒரு சட்டத்தை எழுதி அனுப்பினால், அந்த சட்டத்தில் எனக்கு உடன்பாடுகள் என்று திருப்பி அனுப்பினால் மீண்டும் அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் கையெழுத்து அவசியம் இல்லை, சட்டம் நடைமுறைக்கு வந்துவிடும். என்றால் ஜனநாயக நாட்டில் குடியரசுத் தலைவரா ஒன்றிய அரசா என்றால் பிரதமர் தான் மேலானவர், அந்த அமைச்சரவை தான் மேலானது. அதுபோல் ஆளுநரா மாநில அரசா என்றால் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, மானிட்டர் பண்ணுகிற அதை கண்காணிக்கிற பொறுப்பு மட்டும்தான் ஆளுநருக்கு உண்டு. ஒழிய அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. ஒன்று இப்படி சொன்னால் ஒன்று ஒன்று ஆனா நீங்க மிரட்டல் துணியா இல்ல. ஒன்று ரெண்டாவது சொன்னீங்கல்ல, எங்களுடைய தலைவர் முத்தமிழ் கலைஞர் சொன்னதை சொல்லி ஆளுநருக்கு ஆளுநருக்கான மரியாதை இந்த வரை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆளுநர் எங்கு போனாலும் பாதுகாப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு 2,84,00,000 வருட வருடம் வந்து நாங்க வந்து டீ பார்ட்டி, நாங்க டீ பார்ட்டிக்கு போகாட்டா கூட செலவழிக்கிறோம். அந்த பதவி மீதான விமர்சனம் உண்டு, எங்களுக்கு அரசியல் சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்ற பார்வை உண்டு. ஆனால் அவரை எந்த இடத்திலும் அசிங்கப்படுத்த வேண்டும், அவரை ஏதாவது துன்ப அந்த எச்சரிக்கை என்ன அதிகாரமற்ற பொம்மைன்னு ஒரு கதை சொல்லி இருக்கீங்க. அதிகாரமற்ற என்னன்னா சரியான கதையா? சரியான கதை தான். இதெல்லாம் இந்த இதெல்லாம் தவறு இருக்கு. எங்கயா அவர் தனிநபர் விமர்சனம் பண்ணமா, அவருடைய உடலை வைத்து விமர்சனம் பண்ணமா, உடல் மொழி வைத்து விமர்சனம் பண்ணா, அரசியல் ரீதியாக ஒரு கருத்துருவாக்கத்தை நாங்கள் உண்டு செய்கிறோம். நீங்க நல்லா கவனிங்கல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டமன்றம் என்று பெயர் இருக்கிறது. உண்மையிலே சட்டமன்றமா இருக்காது, மசோதா மன்றமா இருக்கு. நிக்கிறது மசோதாக்களை இயற்றி ஆளுநருக்கு அனுப்புறோம். அப்ப ஆளுநர் வந்து கையெழுத்து போடணும், இல்ல திருப்பி அனுப்பி மீண்டும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் சட்டமா மாறுனது. அப்ப ஆளுநர் தன்னுடைய வேலையை செஞ்சிருக்காரா? 21 சட்டம் அனுப்பணும்ல, ஒரு 6 மட்டும் அவர் வந்து அதை கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காருல, மீதி என்னாச்சுன்னு சொல்லி ஒரு கருத்துரை ஆளுநர் வாதிக்காமா? நான் நீ கேட்கிறேன், இந்தியாவுடைய கூடிய ஒரு எத்தனையோ சட்டங்களை நீ கொண்டு சேர்த்திருக்க, மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர்கள் இதற்கு முன்பு இருந்தவர் கூட, இன்னைக்கு இருக்கிற மரியாதைக்குரிய அமையார் திரௌபதி முர்முவோ, இந்த கருத்தை பாராளுமன்றம் ஏற்றிய பின்பு போற பக்கம்லாம் ஏதோ ஒரு கோயில் நின்றுட்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா மோடி அவர்கள் அமைதியாக இருப்பாரா? அண்ணாமலை அவர்கள் அமைதியாக இருப்பாரா? நாங்கள் நீட் தேவையில்லை என்பது மக்களுடைய முடிவு, மக்களால் தந்திருக்கப்பட்ட எங்கள் முடிவு. அது நீதிமன்றத்துக்கு எதிராக தான் நீதிமன்றம் சந்திக்க போறோம். அது அரசியல் திட்டத்துக்கு எதிராக இருக்கு சொன்னால் ஒன்றிய அரசோடு வாதாட போறோம். எங்களுக்கு அரசியல் திட்ட உரிமையை பயன்படுத்தி நாங்கள் பேசுகிறோம். அப்ப கொள்கை ஒரு மாநில அரசு கொள்கை முடிவு ஒன்றாக இருக்கிற போது அது குறித்து ஆளுநருக்கு கருத்து சொல்லுக்கு அதிகாரம் இருக்கிறதா? இந்த கட்டுரையை ஒட்டி தான் நான் கேட்கிறேன். ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, எந்த இடத்தில் ஆளுநர் கருத்து சொல்லாம அதிகாரம் இருக்கிறது? நீங்க ஒண்ணு இல்ல, டெல்லிக்கு போனாரு எங்களுக்கு முதலமைச்சர், டெல்லிக்கு போன முதலமைச்சர் மரியாதைக்குரிய முர்மு அவர்களுடைய வீட்டுக்குள்ள போய் அங்க மாளிகையில உட்கார்ந்துட்டு எங்களுடைய டெல்லி செக்ரட்டரி இருக்கார்ல, எங்க ஏகே விஜயன் அவர்களை கூப்பிட்டு, டெல்லி திமுக பொறுப்பாளர்களை கூப்பிட்டு அங்க அரசியல் பேசினால் மோடி அவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏன் மோடி மட்டும் இங்க வந்து அண்ணாமலையும் பாஜக தலைவரையும் கூப்பிட்டு ராஜ்பவன்கள் வந்து அரசியல் பேசுறாரு? அப்ப ஆளுநர் என்னவா இருக்காரு? ஆளுநர் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு மாறாக ஆளுநர் சாதியை பாதுகாக்கிற, மதத்தை பாதுகாக்கிற, மூடநம்பிக்கையை பாதுகாக்கிற, சனாதனத்தை பாதுகாக்கிறார். அனுமதிக்க முடியும். அரசியல் சட்டத்தை அடியோடு மிதிக்கிறார். இதுவரைக்கும் இத்தனை சட்டம் வந்திருக்க, என்னைக்காவது ஒரு நாள் டீக்கு செலவழிக்கிறோம், காப்பிக்கு செலவழிக்கிறோம், பாதுகாப்பு செலவழிக்கிறோம், மனசாட்சி உறுத்தி கொஞ்சமாவது 21 சட்டம் வந்திருக்கு, இது சரி தப்புங்க திருப்பி அனுப்புங்க, வேணான்னு சொல்லுங்க, கருத்து கேளுங்க. தூக்கி போய் பின்னாடி விட்டு தூங்கிட்டு இருந்தா நாங்க கருத்தியல் ரீதியாக தனிப்பட்ட ஆளுநர் மீது வன்மம் இல்லை, அந்த மனிதர் மீது வன்மம் இல்லை. இந்த அரசமைப்பு சட்டத்தின் பதவியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் மக்கள் மன்றத்தில் கருத்துருவாக்கத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதான் எங்க நிலைப்பாடு. சரி, திருப்பி